அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மற்றும் பணத்தை ஈர்க்கக்கூடிய பதிவு. அதாவது மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6 மணிக்கு உள்ளவர ஒரு 5:30 to 6, அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:20 to 6:50, அதுவும் முடியல அப்படின்னா பௌர்ணமி என்று காலையிலையோ மாலையிலையோ இது பண்ணும்போது ஒரு பிரமாதமான ரிசல்ட்டை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கண்கூட பார்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ, அதாவது பெருமாள் நெஞ்சில் இருக்கிற மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இது தனியாக மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தாலும் சரி, நல்ல மனம் உள்ள பூவை அலங்கரித்து நல்ல ஃப்ரெஷ் நோட்டாக, பொது நோட்டு, 10 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டோ, 50 ரூபா நோட்டு, 500 நோட்டு, 2000 நோட்டு, ஃப்ரெஷ் நோட்டு, அதாவது பேங்க் கட்டிலேருந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி, அதை வந்து நல்ல ஒரு வெள்ளித்தட்டோ இல்லை ஒரு தாம்பூலத்தட்டோ சுற்றி நல்லா நீட்டாக அடுக்கி, நல்ல பழங்கள் எல்லாம் சுற்றி அடுக்கி நீட்டாக இந்த பூவெல்லாம் வச்சு, நல்ல சாம்பிராணி புகை வந்து தூள் சாம்பிராணி போட்டு ஊதுபத்தியெல்லாம் பற்ற வச்சு, பூவிலே நல்ல சாமி படத்தை அலங்காரம் பண்ணி, திரி புது திரியை போட்டு, நெய் தீபம் ஏற்றி, ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் உங்களால் எவ்வளோ ட்ரிப் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள், அதை எண்ணிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 20 நிமிஷம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இந்த 20 நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு அந்த படங்களை கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பூஜை பண்ணும்போது மட்டும் எக்காரணம் கொண்டு வெளியிருந்து யாரும் வராத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வெளியிருந்து வந்துட்டு தேர்ட் பர்சன் யாராவது ஒரு நெகட்டிவான தாட்டை சொல்லுவாங்க, அது வந்து அந்த பூஜைக்கு வந்து ஒரு இடையூறாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க. இதை நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் இது வார வாரம் கண்டிப்பாக பண்ணலாம். வார வாரம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் பண்ணிக்க ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா ஈவினிங் 6:00 to 6:50, 6:20 to 6:50 பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாரமும் அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே பணத்தை வச்சு பண்ணலாம். உங்களுக்கு எந்த பணம் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள், பட் பழைய நோட்டில் பண்ணக்கூடாது, புது நோட்டில் தான் பண்ணணும். சில்லற காசெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை பண்ணுங்கள், ஒரு பிரமாதமான ரிசல்ட்டை நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். பட் இது வந்து இந்த பண்ணுனா மட்டும் பணம் வந்துருமானா, வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்ன அப்படின்னா, வீட்டில் மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடியவங்க மனைவி, அம்மா, மகள், பாட்டி, இவங்களை நல்லபடியாக நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் அந்த மகாலட்சுமி அம்சம், நீங்கள் பண்ணுற பூஜைக்கு உண்டான அம்சம், அதுக்குண்டான பலன்கள் எல்லாமே வேலை செய்யும். நீங்கள் வெறும் பூஜையை மட்டும் பண்ணிவிட்டு மனைவியை சரியாக மதிக்காமல், சரியாக கவனிக்காமல், அம்மாவை சரியாக பார்த்துக்காம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் வெறும் பூஜையை மட்டும் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இதையும் பண்ணி வீட்டில் இருக்கும் பெண்கள் நல்லபடியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மகாலட்சுமி பூஜைக்கு உண்டான பலனை நீங்கள் வந்து வெகு சீக்கிரம் இல்லை, ஒவ்வொரு வாரமே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். வீடே மங்களகரமாக காட்சி அளிக்கும். உங்களோட பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆதித்ய வாஸ்துவின் நன்றி கலந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.